திரங்கானுவில் இரண்டு பெண்களுக்கு பிரம்படி கொடுக்கப்பட்டதை முறையற்ற தண்டனையாக மலேசிய அமைச்சரவை கருதுகிறது. இஸ்லாமிய போதனைகளின் மையப்பொருளே கருணைதான். அதை அந்த தண்டனை பிரதிபலிக்கவில்லை. அவ்விரு பெண்களும் முதல் முறை குற்றவாளிகள் என்பதால் அவர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டிருக்க வேண்டும். பிரம்படி தண்டனை கொடுத்திருக்க கூடாது என்பது அரசாங்கத்தின் கருத்தாகும் என பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமத் கூறினார். அமைச்சரவையை பொறுத்தவரை இது இஸ்லாத்தின் நீதியையும் இரக்க குணத்தையும் பிரதிபலிக்கவில்லை. அது அவர்களின் முதல் குற்றச்செயல். முதல் குற்றத்துக்கு ஆலோசனை கொடுத்திருக்கலாம். தண்டித்து நாடு முழுக்க அது தெரியும்படி செய்திருக்க வேண்டாம். இது இஸ்லாம் குறித்து தப்பான எண்ணத்தை உண்டு பண்ணும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். சிலாங்கூர் மாநிலத்தில் இன்னமும் தீர்க்கப்படாத மின் சுடலை மற்றும் இடுகாடு பிரச்சனைகளுக்கு மாநில அரசு தீர்வு காண வேண்டும் என்று செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் குணராஜ் நேற்று முன்தினம் சட்டசபையில் முன்வைத்தார். மேன்மை தங்கிய சிலாங்கூர் சுல்தான் அவர்களின் உரை சார்பாக நன்றியுரை நிகழ்த்திய குணராஜ், இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஒரு அரசியல் கடப்பாடு மாநில அரசின் வழி உருவாக வேண்டும் என்று தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த மக்கள் கூட்டணி இந்தியர்கள் எதிர்நோக்கும் மின் சுடலை மற்றும் இடுகாட்டு பிரச்சனைகளை முற்றாக தீர்க்கவில்லை. தேசிய முன்னணி மத்திய அரசாங்கமும் இதில் நாட்டம் காட்டி அதற்கான தீர்வுகளை எடுத்திருந்தது. இருப்பினும் இந்த பிரச்சனைகள் இன்னமும் தீர்ந்தவாறில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். 2020 ஆம் ஆண்டில் மலேசியா வளர்ச்சியடைந்த நாடு என்ற தகுதியை நிச்சயம் பெற முடியாது என பெருமக்கள் மன்றத்தின் தலைவர் துன் டாயம் சைனுடின் தெரிவித்துள்ளார். நாட்டில் இன்னும் அதிகமானோர் வறுமையில் வாடுவதால் நிச்சயம் அந்த தகுதியை எட்டுவது கடினம் என டாயம் தெரிவித்துள்ளார். ஒரே மலேசியா உதவித்தொகை பெற்றவர்களின் எண்ணிக்கை 70 லட்சமாக இருக்கும் பட்சத்தில் வளர்ச்சியடைந்த நாடு என்ற தகுதியை எவ்வாறு அடைய முடியும் என உள்நாட்டு தொலைக்காட்சி அலைவரிசையில் ஒளியேறிய மக்கள் பிரச்சனைகள் நிகழ்ச்சியில் துன் டாயம் கேள்வி எழுப்பினார். எனினும் வளர்ச்சியடைந்த நாடு என்ற தகுதியை பெறுவதற்கான நடவடிக்கைகள் தற்போது ஒடுக்கிவிடப்பட்டால் நிச்சயம் அதனை அடைய முடியும் என்று டாயம் கூறினார். இன்னும் 2 ஆண்டுகளில் அரசாங்கத்தில் நடந்த பல்வேறு முறைகேடுகள் சரி செய்யப்படும் என துன் டாக்டர் மகாதீர் வாக்குறுதி அளித்துள்ளார். அதன் பின்னர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பிரதமராக பதவியேற்ற பின்னர் வளர்ச்சியடைந்த நாட்டிற்கான நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்படும் என தாம் நம்புவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். 1MDB எனப்படும் ஒரே மலேசியா மேம்பாட்டு நிறுவனம் தொடர்பான விவகாரத்தில் தேடப்பட்டு வரும் சர்ச்சைக்குரிய வர்த்தகரான ஜோ லோ தம்மை தொடர்பு கொள்ள முயன்றதாக நம்பிக்கை கூட்டணியின் பெருமக்கள் மன்றத்தின் தலைவர் துன் டாயம் சைனுடின் தெரிவித்துள்ளார். 1MDB விவகாரத்தில் தவறு இழைக்கவில்லை என்றால் உடனடியாக நாடு திரும்புமாறும் தாம் ஜோலோவை கேட்டுக்கொண்டதாக டாயம் தெரிவித்தார். கடந்த ஜூன் மாதம் தாம் சீனாவுக்கு சென்றிருந்த போது 1MDB விவகாரத்தில் உதவ தயாராக இருப்பதாக ஜோலோ தம்மிடம் தெரிவித்ததாக டாயம் தெரிவித்தார். எனினும் ஜோலோவின் கோரிக்கையை தாம் ஏற்கவில்லை என்றும் அவர் சொன்னார். TV3 தொலைக்காட்சி அலைவரிசையில் நேற்றிரவு ஒளியேறிய மக்கள் பிரச்சனைகள் தொடர்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது டாயம் சைனுடின் இவ்வாறு தெரிவித்தார். 1MDP நிறுவனத்தில் நடந்த அனைத்து முறைகேடுகளுக்கும் ஜோ லோதான் சூத்திரதாரி எனவும் டாயம் தெரிவித்தார். நிதியமைச்சர் லிம் குவான் யங்கின் அரசியல் செயலாளராக தாமான்சாரா நாடாளுமன்ற உறுப்பினர் டோனி புவா நேற்று புதன்கிழமை முதல் நியமிக்கப்பட்டார். ஏற்கனவே டோனி புவா நிதியமைச்சரின் சிறப்பு ஆலோசகராக சம்பளம் ஏதுமின்றி செயல்பட்டு வந்தார். டோனி புவா உள்ளிட்ட 23 அரசியல் செயலாளர்கள் பிரதமர் துன் மகாதீர் முன்னிலையில் பதவி உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் புதிய அரசாங்க தலைமைச் செயலாளர் இஸ்மாயில் பக்காரும் கலந்து கொண்டார். மூவார் MP சயித் சாதிக் அம்மாவட்டத்தில் காலம் காலமாக சில்லறை வணிகர்கள் பயன்படுத்தி வரும் சீன மொழி விளம்பரங்களை வலுக்கட்டாயமாக அகற்ற ஊராட்சி மன்றம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். கடைகளின் தூண்களில் விளம்பரத்துக்காக பயன்படுத்தப்பட்டுள்ள சீன மொழி எழுத்துகள் மலாய் மொழி எழுத்துக்களை விட பெரியவையாக உள்ளதால் அவற்றை அழித்து விடுமாறு கடைக்காரர்களுக்கு மூவார் முனிசிபல் மன்றம் உத்தரவிட்டிருப்பதாக வெளிவந்த செய்தியை அடுத்து சயித் சாதிக் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். இவ்விவகாரம் தொடர்பில் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டாம் ஹெங்க் பின் இன்று செய்தியாளர்கள் கூட்டம் ஒன்றில் விளக்கமளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். We'll be right back.
முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் பேரறிவாளன் முருகன் நளினி உட்பட 7 பேர் கடந்த 26 ஆண்டுகளாக சிறையில் தண்டனை அனுபவித்து வருகின்றனர். அவர்களுடைய விடுதலையை தமிழக அரசே முடிவு செய்யலாம் என உச்சநீதிமன்றம் இன்று அதிரடி உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. இதற்கு எதிரான மத்திய அரசின் வழக்கையும் உச்சநீதிமன்றம் முடித்து வைத்துள்ளது. குட்கா ஊழல் தொடர்பாக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், டிஜிபி ராஜேந்திரன், முன்னாள் போலீஸ் கமிஷனர் ஜார்ஜ் ஆகியோர்களின் வீடுகளில் சிபிஐ நேற்று அதிரடி சோதனை நடத்தியது. இதைத் தொடர்ந்து இன்று குட்கா முறைகேடு புகாரில் தரகர்கள் நந்தகுமார், ராஜேஷ் மற்றும் குட்கா ஆலை உரிமையாளர் மாதவராவ், உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி பி செந்தில் முருகன் உட்பட 4 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. குட்கா ஊழல் தொடர்பாக நேற்று தமிழகம் முழுவதும் சிபிஐ அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். சென்னை மாநகர முன்னாள் போலீஸ் கமிஷனர் சார்ஜ் வீட்டில் நேற்று இரவு முழுவதும் சோதனை நடந்தது. அவர் வீட்டில் மட்டும் 50 மேற்பட்ட சிபிஐ அதிகாரிகள் குடைந்து சோதனை நடத்தினர். அங்கு பல முக்கியமான ஆவணங்கள் கிடைத்துள்ளனவாம். ஓரின சேர்க்கை பிரிவை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. பாலியல் சிறுபான்மையினருக்கு எதிரான இந்திய தட்டணை சட்டப்பிரிவு 377 நீக்கி உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. இந்திய நீதித்துறை வரலாற்றில் இன்று மிக முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கை தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு விசாரித்தது. இந்த சட்டப்பிரிவுக்கு எதிராக 15 ஆண்டுகளுக்கும் மேலாக பல்வேறு அமைப்புகள் போராடி வந்தது குறிப்பிடத்தக்கது. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜப்பான் நாட்டின் வடக்கு பகுதியில் ஹொக்கைடோ எனும் தீவு அமைந்துள்ளது. இத்தீவில் இந்த அதிகாலை 3-8 மணி அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரிக்டர் அளவுகோலில் 6.7 பதிவாகியுள்ள இந்த நிலநடுக்கம் சுமார் 40 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளதாக ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சுமார் 1.9 மில்லியன் மக்கள் வாழும் ஹொக்கைடோ தீவின் தலைநகரான சபோராவில் ஏற்பட்டுள்ள இந்த நிலநடுக்கத்தால் பலர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியானது. இதனிடையே நிலநடுக்கத்தால் இதுவரை 8 பேர் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர். மேலும் 32 அதிகமானோர் காணாமல் போயுள்ளதாக பலி எண்ணிக்கை உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இதனிடையே நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக 3 மில்லியன் வீடுகளில் மின்சார இழப்பு ஏற்பட்டுள்ளது. பல இடங்களில் கட்டிடங்கள் இடிந்துள்ளன. கடந்த 2 தினங்களாக ஜெபி புயல் ஜப்பான் நாட்டையே புரட்டி போட்டது. இந்நிலையில் ஜெபி புயலால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மறைவதற்கு முன்னரே இன்று காலை ஏற்பட்டுள்ள நிலநடுக்கம் ஜப்பான் மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. பாலிவுட் முன்னணி நடிகை தீபிகா படுகோனே கடந்த ஆண்டு 3XX ரிட்டர்ன் ஆஃப் எக்ஸ்டாண்டர் கேஜ் என்ற ஹாலிவுட் படத்தில் நடித்தார். இந்த படம் எதிர்பார்த்த வெற்றி பெறவில்லை. இந்நிலையில் இந்த படத்தின் அடுத்த பாகத்திலும் தீபிகா படுகோனே நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார். இதனை அப்படத்தின் இயக்குநர் டிஜே காசோ தெரிவித்துள்ளார். ஊர்களில் நடைபெறும் நிகழ்வுகள் குறித்த செய்திகளை எங்கள் மின்னஞ்சலுக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி news.disaihal@gmail.com. திசைகள் தொலைக்காட்சி, இது மக்களின் மனசாட்சி.